வணக்கம் மக்களே, நானும் உங்கள் விஷால். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேக்கடியில் இருக்கோம். ஸோ தேக்கடியில் எலஃபண்ட் ரூட் ரெசார்ட் தேக்கடியில் தான் வந்திருக்கோம் நம்ம. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ரெசார்ட். இது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாடி இருக்குது. ஸோ 4 மாடியில் ஒவ்வொரு ஃப்ளோரையும் பார்த்திங்கன்னா 8 ரூம்ஸ் இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் கல்குலேட் பண்ணிக்கிங்க. ஸோ லக்ஸரி ஸ்டே இது. ஸோ இங்கேருந்து நமக்கு என்னென்னலாம் பக்கமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலஃபண்ட் கேம்ப் பக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெரியார் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட், அந்த போட்டிங்கு, அந்த ஃபாரஸ்ட் இருக்குது, அதெல்லாம் பக்கம் நீங்கள் வந்து ஒரு 500 மீட்டர் கூட கிடையாது, 100 மீட்டர் வாக்கப்பட டிஸ்டன்ஸே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கலரி டான்ஸ், இந்த மாதிரிலாம் அத்தன்டிக் கேரளா ஸ்டைலில் இருக்கக்கூடிய போட்டிங் எல்லாமே இப்போ எல்லாமே நியர்பை தான் இங்கே. ஸோ இங்கேருந்து நீங்கள் லொக்கேஷன் மேக் பண்ணிங்கன்னா எல்லாமே நியர்பையில் தான் இருக்குங்க. ஸோ சூப்பரான ரிசார்ட். ஸோ அதோடைய நம்ம அதோடைய ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் விஷாலின் பார்வை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உள்ளே என்ட்ரோனே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரிசப்ஷன் இது. ஸோ ரிசப்ஷனில் உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிற ஒரு சிட் அவுட் இருக்குது, 3 டேபிள் கொடுத்துருக்காங்க. சூப்பரான அழகான ஒரு ரிசப்ஷன்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்த உடனே நீங்கள் செக்இன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நீங்கள் புக்கிங் பண்ணிட்டு இருந்த ஐடி மட்டும் கொடுத்தா போதும், ஒரு 5 மினிட்ஸில் அப்படியே முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்து என்ன ரூம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. ஸோ பயங்கரமான ஒரு கார்டன் இது, சூப்பரான வியூ. நீங்கள் சூப்பர் இங்கே உட்காந்து சில் பண்ணலாம், சூப்பர் அழகாக இருக்கும். அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ரெஸ்டாரண்ட்டாக தான். ஸோ ரெஸ்டாரண்ட்டில் மார்னிங் நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, டின்னர் இருக்குது, லஞ்ச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பஃபட் தான். ஸோ எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த பெயிண்டிங், இது பெயிண்டிங்காக இது ஒரு ஆர்ட் ஒர்க்கானு தெரில. இதே மாதிரி பெயிண்டிங் பார்த்திங்கன்னா எல்லா ரூம்லேயும் எல்லா ஃப்ளோர்லேயுமே இருக்கும் அது. ஸோ 4 ஃப்ளோர்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும் இதில் ரெஸ்டாரண்ட். ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா பஃபட் நிறையா இருக்குது. மார்னிங்கே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆப்பம், வாங்க 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 வாங்க, சின்ன ஆப்பம், இது வந்து குருமா. மார்னிங் உள்ள உள்ள காமிச்சிருங்கண்ணா. ஓகே. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டோம் நம்ம. அதான் நான் சொன்ன மாதிரி இந்த ஒர்க்கு வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்து இந்த ஒர்க்கு. ஸோ ஏன்னா எல்லா ஃப்ளோர்லேயுமே இந்த ஒர்க் வச்சுருக்காங்க. ஒரு மாதிரி ரொம்ப இது எப்படி எது எதில் பண்ணாங்கன்னே தெரில. ஸோ அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோர். ஸோ நம்ம லிஃப்ட் இருக்குது, அப்படியே இங்கேருந்து இந்த வியூ பாருங்களேன், இங்கேருந்து மேலே பாருங்கள், சூப்பரான வியூ. இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து இந்த சிட் அவுட்டு ஜன்னல் அந்த ப்ரூஃபிங் எல்லாமே பார்த்திங்கன்னா உட்டில் கொடுத்துருக்காங்க, மோஸ்ட்லி வந்து உட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு உட்டு தான் அது. இங்கே வந்து ஸ்டெப்ஸு, நம்ம வந்து நேராக ரிசப்ஷன் இதுதான். ஸோ நீங்கள் உள்ளே வந்தோடனே பெரிய கார் பார்க்கிங், நீங்கள் வந்து ஒரு 10-15 பஸ்ஸு கூட உள்ளே நிறுத்தலாம், அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் உள்ளே இருக்குது. ஸோ நம்ம நேராக வந்து நம்ம ரூம் போய் பார்ப்போம். ஓகே. ஸோ நம்மளோட ரூம் தேர்ட் ஃப்ளோர். நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, அவங்க எல்லா ஃப்ளோர்லையும் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதோடைய ஹிஸ்ட்ரி இல்லை ஏதாவது தீமாக இருக்கா அப்படின்னு தெரில எனக்கு. ஸோ அதையும் சூஸ் பண்ணி சொல்கிறேன் நான். கமான், அவர் ரூம் 302. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஸ்டே இது. நீங்கள் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு தேக்கடியில் ஏசி தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். மேபி ஏசி வேணும்னா ஸோ ஏசி ரூமும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அப்பா நல்லாயிருக்கு பாருங்கள் பெட்டு, சூப்பராக அழகாக, வாவ் சூப்பரான பெட்டு. அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்த உடனே நமக்கு எல்லாருக்குமே சிட் அவுட் இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம லக்கேஜ் கூட வச்சுக்கலாம். ஸோ லக்கேஜ் வச்சுக்கலாம், இல்லைனா நம்ம டின்னர் சாப்பிட்றோம்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல எல்லாமே உட்டு. ஸோ வந்து ஒரு கெட்டில் இருக்குது. ஸோ நமக்கு எல்லா ஹோட்டல்லையும் கொடுக்குற மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த டீ கொடுத்துருக்காங்க. ஸோ டீ, காஃபி இருக்குது, ப்ரூ இருக்குது,
அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் பவுடர், சுகர், லைக் வாட்டர் கிளாஸு, வாட்டர் பாட்டிலு, டிவி, வைஃபை, ஃப்ரீ வைஃபை அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம், இதுதான் வார்ட் போர்ட். ஸோ சூப்பரான ஒரு வார்ட் போர்டு இது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம திங்ஸ் நம்மளுடைய ட்ரெஸ்லாம் அவ்வளோ வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான வார்ட் போர்ட் ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூமுங்க அது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பேஷியஸாக ரெஸ்ட் ரூம் இருக்காது. ஸோ ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு இங்கே பாருங்கள், சூப்பராக அழகாக இருக்குது. இவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் பா, இதே ஒரு ரூம் மாதிரி இருக்குது. சூப்பர். ஸோ அப்படியே நம்ம வெளியே போகலாம். ஸோ இந்த ரூமில் இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஒரு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னால், இந்த நாலு ஃப்ளோரில் நீங்கள் எந்த பக்கம் ரூம் எடுத்தாலுமே அது வந்து உங்களுக்கு வந்து பால்கனி வியூவாக தான் இருக்கும். ஸோ அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜிங்க. ஸோ இங்கே பாருங்கள், எங்கே எவ்வளோ பெரிய பால்கனி பாருங்கள். பிவேர் ஆஃப் த மங்கி. ஏன்னா இது வந்து மோஸ்ட்லி வந்து ஃபாரஸ்ட் பக்கத்துலேயே இருக்குது இந்த இந்த ஹோட்டல். கம்மா, வாவ், செம இல்லை? நான் சொன்னல பாருங்கள், ஃபாரஸ்ட் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ தேக்கடி வந்து இப்போ நமக்கு இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் வந்து ஸ்பெஷலி ஃபாரஸ்ட் பக்கத்துலேயே இருக்குது. இந்த வியூ மார்னிங்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும், செம்மையான வியூ மார்னிங் டைமில். இதோடைய நான் ஃபுல் ஃபுட்டேஜ் காமிக்கிறேன். அதாவது ட்ரோன் ஷாட் நிறையா எடுத்துருக்கோம் நாங்கள். ட்ரோன் ஷாட் பாருங்கள், அப்படியே சூப்பராக அழகாக இருக்கும். இதை சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் வந்து நியர்பை இங்கே இருக்குது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நமக்கு ரெஃபர் பண்ணது பார்த்திங்கன்னா எஸ்எல்டிடி, ஸ்ரீலையா ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ், வீரமணிகண்டன் அவர் தான் வந்து நமக்கு ரெஃபர் பண்ணார். ஸோ அவர் தான் வந்து நமக்கு இந்த டூர் இந்த ட்ரிப் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேக்கடி இல்லை ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறீங்க, இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு அழகான ஒரு ட்ரிப் போகிறீங்க, ஒரு ஒரு என்ன சொல் கோயில் போகிறீங்க, அந்த மாதிரினா ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, கப்புள்ஸ் எல்லாமே எல்லாமே நீங்கள் எங்கே போனாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு அழகான பேக்கேஜை சூப்பராக அழகாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து கைட் சூப்பராக பண்ணுவார். அவருடைய ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா கைடு பண்ணுறது தான். ஸோ எங்கே போகலாம், எங்கே இருக்கும் அப்படின்னு சூப்பராக அழகாக கைட் பண்ணிடுவார். ஸோ அவருடைய டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு டீட்டெயில் கொடுக்குறேன், ஃபோன் நம்பர், வெப்சைட் எல்லாமே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ தமிழ் பேசுகிற ஒரு டூர் ட்ராவல்ஸ், அது நம்ம ஊர்லேருந்து ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ இது மிகப்பெரிய பிக்கஸ்ட் ரீசன் என்னென்னா இங்கே அப்படியே அங்கே எட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே இருக்கிறது தான் எலஃபண்ட் கேம்ப்பு. ஸோ நீங்கள் கேம்ப் வந்து போகிறீங்க, நீங்கள் வந்து ஒரு எலஃபண்ட் ரைட் போகணும் அப்படின்னா சூப்பரான கேம்ப் அது உள்ளே இருக்கிறது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கதகளி ஷோ, அப்படி இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் நீங்கள் கதகளி ஷோ பாருங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த கேட்டை தாண்டி ரைட் எடுத்திங்கன்னா ஜஸ்ட்டு அப்படியே ஒரு ரைட்டு கால் எடுத்து வச்சா உள்ளே போயிடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரியார் ரிசர்வ் ஃபாரஸ்ட், டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, அங்கே போட்டிங்கு, அவங்க பார்த்திங்கன்னா தனியாக ட்ரெக்கிங்கு நிறையா இருக்குது அங்கே உள்ளார. ஸோ இதெல்லாம் நியர்பை இருக்கிறதால இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா இந்த லாங் வீக்கெண்டு செம க்ரௌடுங்க. ஃபுட்டு நல்லா இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு ஃபுட்டு, அதை நம்ம சொல்லி ஆகணும். வெளியே வந்து நம்ம வர இங்கே வந்து ஃபுட் நல்லா இருக்குது ஆனால் காஸ்ட்லியாக இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்குங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல மார்னிங் உட்காந்து ஒரு டீயோ காஃபியோ சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம கிளைமேட்டு. ஸோ இங்கே உட்காந்துட்டு நம்ம வியூ பார்க்கலாம். ஸோ அப்படின்னா ரெஸ்டாரண்ட் தான் அது. இந்த பால்கனி மட்டும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு, எவ்வளோ பெரிய பால்கனி, அழகான ஒரு இடம் அது. சூப்பராக அழகாக கேண்டில்லைட் டின்னரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டிலாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்கள் ஃபேமிலி, உங்களுடைய கப்புள்ஸ் யாருக்காக நீங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கும் வந்து தனியாக வந்து அவங்களே ரூம்லாம் டெக்கரேட் பண்ணி, ஹனிமூன் ட்ரிப் ஆல்சோ ரூம்லாம் டெக்கரேட் பண்ணி உங்களுக்கு வந்து கேண்டில்லைட் டின்னர் எல்லாம் ஒரு பேக்கேஜ் அதுவும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரூம் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 3 நைட் ஸ்டே பண்ணேன், 3 நைட் என்னோடய ஸ்டார் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு வந்து 5 out of 4 கொடுப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வந்து பெஸ்ட்டு லொக்கேஷன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து அக்சசபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டே லக்ஸரியான ஸ்டே, நீங்கள் வந்து ஒரு 3-star ஹோட்டல் அந்த ரேஞ்சுக்கு ஸ்டே இருக்குது. ஃபுட்டு வந்து எனக்கு அது மட்டும் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கிறதால, ஏன்னா எப்பவுமே அந்த 3-star 5-star ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது, அதை மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் தேக்கடியில் நீங்கள் ஒரு நல்ல ஹோட்டலில் போனீங்கனாலே இந்த ரேட்டில் தான் ஃபுட்டு இருக்கும், ஏன்னா நம்ம வந்து இங்கே எதுவும் பண்ண முடியாது. ஸோ மற்றபடி இதுதான் இந்த ஹோட்டல் இந்த ரூம் டூரோடைய எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால், நன்றி, வணக்கம்.